தென்னிந்தியாவோட முதல் நகரமும் தொன்மையான கலாச்சாரமும் கொண்டது தான் தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை. கடந்த 17ஆம் நூற்றாண்டில் ஜான் கம்பெனி அப்படிங்கிற கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவங்க ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவங்க விஜய சாம்ராஜ்யத்தின் ஆளுநராக இருந்த வந்தவாசியை சேர்ந்த வெங்கடாத்ரி நாயக் அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து வங்க கடலோரம் இருந்த மண் திட்டை இவங்க ரெண்டு பேருமே மானியமாக வாங்கி தங்களுடைய நிறுவனத்தை அமைக்கிறாங்க. அந்த மானிய ஆவணத்தில் ஜூலை 22 1639 மதராஸ் பட்டினத்தை பெற்றதாக ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஜூலை 27 அன்னைக்கு தான் அது கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற இன்னொரு குறிப்பும் இருக்குது. கடைசியாக ஆகஸ்ட் 27 1639 பெறப்பட்டுச்சு அப்படின்னு இன்னொரு ஆதாரமும் இருக்குது. எது அப்படியோ, ஆகஸ்ட் 22 அன்னைக்கு தான் சென்னை தினமாக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டு வருது. சென்னையில் இருக்கிற ரொம்பவே பிரபலமான இடங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். உலகத்திலேயும் ராயல் என்ஃபீல்ட் பைக்குகள் தயாரிக்கப்படும் ஒரே நகரம் சென்னை தான். இந்தியாவின் மிக நீளமானதும் உலகின் 2வது நீளமான கடற்கரை சென்னையில் தான் இருக்குது. சென்னை மாநகர எல்லைக்குள்ளே கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ள ஒரே நகரம் சென்னை தான். சென்னையின் பழைய மகாபலிபுரம் சாலை இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப வழித்தடமாக இருக்குது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் தான் இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்கா சென்னை வண்டலூரில் தான் இருக்குது. இந்தியாவின் மிக பழமையானது 1794 துவங்கப்பட்ட சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி தான். இந்தியாவின் மிக பழமையான வணிக வளாகம் சென்னையில் 1863 துவங்கப்பட்ட பென்சர் பிளாசா தான் அது. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தான் உலகத்திலேயும் 2வது பெரிய நீதிமன்ற வளாகம். இந்தியாவிலேயும் அதிக எண்ணிக்கையிலான மேம்பாலங்கள் சென்னையில் தான் இருக்குது. ஆண்டுதோறும் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரும் இந்திய நகரம் சென்னை தான். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி தான் இந்தியாவின் பழமையான மருத்துவக் கல்லூரி. இந்தியாவிலேயும் சென்னையில் தான் அதிக சினிமா தியேட்டர்கள் இருக்குது.